ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமின் சிலபஸில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்காக நாம் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூனிட் சிக்ஸில் அப்ளைடு பயாலஜியில் பார்த்தீங்கன்னாக்கா யூரின் சுகர் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது சிறுநீர் சர்க்கரை ஆய்வு. சிறுநீரை ஆராய்வது அப்படின்னா இயற்பியல், வேதிய மற்றும் நுண்ணோக்கி ஆய்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் சிறுநீர் ஆய்வு, யூரின் அனாலிசிஸ். இது ஒரு நோயாளியின் பொதுவான உடல் நலம் பற்றிய முக்கியமான குறிப்பை இது தரும். சிறுநீராய்வு பார்த்தீங்கன்னா, ஒன்று, சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பாதையின் தன்மைகளை கண்டறியவும். இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, வளர்ச்சிதை மாற்ற கோளாறுகள் மற்றும் உடல் அமைப்பு உறுப்பு கோளாறுகள் ஆகியவற்றினை பற்றி தெரிந்து கொள்ளவும் உதவும். டயாபடீஸ் சர்க்கரை வியாதி மற்றும் மஞ்சள் காமாலை ஜாண்டிஸ் சொல்லுவாங்க போன்ற கோளாறுகளை கண்டறிய குளுக்கோஸ், கீட்டோன் பொருட்கள், பிலிரூபின் மற்றும் யூரோபிலினோசன் போன்றவைகளை சோதனை செய்ய வேண்டும். சிறுநீரை சேகரித்தல், சேமித்தல். சிறுநீர் 95% நீரையும் மீதி பகுதிக்கு யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினின், சோடியம், பொட்டாசியம், குளோரைட், கால்சியம், பாஸ்பேட்டுகள் போன்றவற்றையும் கொண்டு உள்ளது. சிறுநீரை ஒரு உலர்ந்த சுத்தமான பாத்திரத்தில் சேகரித்து எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக ஆராய வேண்டும். குளுக்கோஸை சோதிக்க சிறுநீர் சேகரிக்கப்பட்ட 2 முதல் 3 மணி நேரத்திற்குள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால் மட்டுமே நல்லது. அதாவது 2 முதல் 3 மணி நேரத்திற்குள்ள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். சர்க்கரை ஆய்வு. தாமிரம் போன்ற கன உலோகங்களை சர்க்கரை உயர்ந்த ஆக்சிஜன் நிலையிலிருந்து குறைந்த நிலைக்கு குறைக்கும் திறன் பெற்றுள்ளதால் அவை பொதுவாய் குறைக்கும் பொருட்கள் எனப்படும். உதாரணமாக, சர்க்கரை நீல வண்ண குப்ரிக் சல்பேட்டை, அதாவது தாமிர சல்பேட், சிவப்பு குப்ரஸ் சல்பேட்டாக குறைக்கும். சீனில் காணப்படும் குறைக்கும் பொருட்கள் குளுக்கோஸ், லாக்டோஸ், பிரக்டோஸ், காலக்டோஸ், பென்டோஸ்கள், சுக்ரோஸ் போன்றவைகளாகும். சிறுநீரில் ஏராளமான குறைக்கும் பொருட்கள் காணப்பட்டாலும் குளுக்கோஸை அளவிடல் மிக முக்கியமானது. ஏனெனில் அவை ஹைப்பர் கிளைசிமிக், அதிக சர்க்கரை அளவு நிலையை குறிக்கும். குளுக்கோஸின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாதாரணமாக சிறுநீரில் சிறிதளவு குளுக்கோஸ் காணப்படும். சிறுநீரைகளில் குளோமருலஸ் பகுதி சிறுநீரை வடிகட்டுகிறது. நுண் குழாய்கள் அவற்றை மீண்டும் உறிஞ்சி கொள்கின்றன. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் சிறுநீரில் குளுக்கோஸ் காணப்பட்டால் அவற்றை நுண் குழாய்களில் உறிஞ்ச இயலாது. அதிகமான குளுக்கோஸ் சிறுநீரில் காணப்படும் இந்த நிலைக்கு தான் கிளைகோசிரியா கண்டுபிடிக்கப்பட்டு ஹைப்பர் கிளைசீமியா, அதிக சர்க்கரை இருப்பது உறுதி செய்யப்பட்டால் டயாபடீஸ் மெலிடஸ் என்னும் நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 280 மில்லி மோல் பை லிட்டர் குளுக்கோஸ் நீரில் காணப்படும். இது கார்போஹைட்ரேட், லிப்பிட்டுகள் மற்றும் புரத வளர்ச்சிதை மாற்றங்களில் ஏற்பட்டுள்ள கோளாறுகளை இது குறிக்கும். சிறுநீரக குளுக்கோஸை பண்படியான முறையிலும் அளவிடல் முறையாலும் சோதித்து கண்டறிய பயன்படும் ஒரு பண்படியான சோதனை பெனிடிக் சோதனை தான். சிறுநீரில் உள்ள சர்க்கரை அளவை கண்டறிய பல்வேறு அளவிடல் சோதனைகள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. அவற்றில் சில பெனிடிக் சேர்ம முறை குளுக்கோஸ்
ஆக்சிடேஸ் முறைகள், ஜீரோ பெலுட்டின் போன்றவை சிநீரக சர்க்கரை கண்டறிய ஒரு மிகச்சிறந்த முறை. மெல்லிய அடுக்கு குரோமட்டோகிராஃபி இரத்த சர்க்கரை அளவுகளை கண்டறிய சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் குளுக்கோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.